إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, தக்வாவின் உபதேசத்தை நினைவூட்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்திலே அவனது மன்னிப்பையும் அருளையும் நேர் வழியையும் சொர்க்கத்தின் வெற்றியையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூய்மையான நேரான இந்த மார்க்கத்தில் நம்மை உறுதிப்படுத்துவானாக, நிலைத்திருக்கச் செய்வானாக. இறுதி வரை மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து, மூமின்களாக முஸ்லிம்களாக மரணித்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை சுழற்றுகின்றான். தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், அந்த நாட்களை நாமே மக்களுக்கு மத்தியிலே சுழற்றுகிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும், மகிழ்ச்சியும் துக்கமும், நோயும் சுகமும், இப்படியாக மனிதனை சுற்றி இந்த நாட்கள் சுழன்று கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அபு சுஃபியானிடத்திலே ஹிர்கல் மன்னர் கேட்டார், உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே போர் நடந்திருக்கிறதா என்று. அபு சுஃபியான் கூறினார், ஆம், நடந்திருக்கிறது என்று. அந்த போர் எப்படி இருந்தது, யார் வெற்றி பெற்றார்கள், யார் தோல்வி அடைந்தார்கள் என்று அந்த மன்னர் கேட்கும்போது, சில நேரங்களில் அவர் வெற்றி அடைவார், சில நேரங்களிலே நாங்கள் வெற்றி அடைவோம். இப்படித்தான் அல் ஹர்பு சிஜால், போர் என்பது கிணற்றின் வாளியைப் போல சில நேரம் மேலே இருக்கும், சில நேரம் கீழே இறங்கும் என்பதாக அபு சுஃபியான் பதில் கூறினார். அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினுடைய தொடர்ச்சியான அந்த பயணம் என்பது சொர்க்கத்தில் போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் சேருகின்றவரை, சொர்க்கத்தை அடைகின்றவரை சொர்க்கவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு, அவனுடைய அமல்களின் ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டு, வலப்பக்கம் உள்ளவர்களில் அவன் அழைக்கப்பட்டு சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறவரை நாம் பல சோதனைகளை கண்டிப்பாக கடந்துதான் ஆக வேண்டும். லதர்கபுன்ன தபகன் அன் தபகின், இந்த சோதனைகளை படிப்படியாக நாம் கடந்து பயணித்துத்தான் ஆக வேண்டும். சொர்க்கம் ஒன்றுதான் நாம் நிம்மதியாக இருப்பதற்கு, நாம் முழுமையான மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, நிறைவான இன்பத்தோடு இருப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய இல்லம்.
இந்த உலக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சோதனைகளின் இல்லமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ஏமாற்றக்கூடிய இன்பங்கள். இந்த உலகத்திலே நம்முடைய கண்களை கவரக்கூடிய வகையில், நம்முடைய மனதை ஈர்க்கக்கூடிய வகையில், நம்முடைய ஆசைகளை கட்டி போடக்கூடிய வகையில் என்னென்ன அலங்காரங்கள் இருக்கிறதோ இவையெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட சொற்ப காலத்திற்காக வேண்டி அழகாக்கப்பட்ட அலங்கரிப்புகள், இன்பங்கள். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனதல்லஹா. இந்த பூமிக்கு மேல் உள்ளதை நாம் இந்த பூமிக்கு அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அல் மாலு வல் பனூன ஜீனதுல் ஹயாத்தி துன்யா. செல்வமும் ஆண் செல்வங்களும் ஆண் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரங்களும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அல்லாஹு தஆலா நமக்கு இந்த தீன் மார்க்கத்தின் மூலமாக புரிய வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தீன் கிடைக்கப்பெறுவதுதான், அல்லாஹுவை அறிவதுதான் வெற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய திருக்கலிமாவை ஒருவன் அடைவதுதான் வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் வீதிகளிலே, உக்காதுடைய கடைத்தெருவுகளிலே, ஹஜ்ஜுக்கு வந்திருந்த அந்த ஹாஜிகளுக்கு மத்தியிலே, மினாவிலே அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்று அதை மொழிந்து விடுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சகோதரர்களே, இந்த தூய திருக்கலிமாவை அறிந்து புரிந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கொல்லப்பட்டாலும் சரி, இந்த மனிதர் இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் இந்த பூமியில் நாடோடியாக துரத்தப்பட்டாலும் சரி, நாடும் இல்லாமல் வீடும் இல்லாமல் ஒதுங்க இடமில்லாமல் அவர் இங்கும் அங்குமாக அழைக்கழிக்கப்பட்டாலும் சரி, எல்லோரும் அவரை விரட்டிவிட்டாலும் துரத்திவிட்டாலும் சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்ற வரை அவர் வெற்றியாளர். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவோடு அவர் மரணித்தால் அவர் மாபெரும் வெற்றியாளர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒரு கபீலாவின் தலைவரிடத்திலே கொடுப்பதற்காக அந்த கடிதத்தை வாங்கிய அந்த தலைவர் வஞ்சகமாக தனது சபையிலே இருக்கக்கூடியவரை பார்த்து கண்ணசைக்கிறார். ரசூலுல்லாஹுடைய கடிதத்தை கொண்டு வந்த அந்த சஹாபி அந்த தலைவருக்கு முன்னால் நின்றிருக்கும் போது பின்னால் இருந்து ஒரு வீரன் ஈட்டியால் அவர் மீது குத்த, அவருடைய முதுகிலே குத்த, அந்த ஈட்டி நெஞ்சின் புறத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறது. அந்த தோழர் சாய்கிறார். அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், கல்லா வரப்பில் கஅபத்தி ஃபுஸ்து, கல்லா வரப்பில் கஅபத்தி ஃபுஸ்து, நீங்கள் நினைப்பதை போன்றல்ல, நான் தோற்றுவிட்டேன், கொல்லப்பட்டு விட்டேன், எங்களது இஸ்லாம் முடிந்து விட்டது, எங்களது நபியின் தூதுத்துவம் அழிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அல்லவா, கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல. வரப்பில் கஅபா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். நான் எந்த தூதுத்துவத்தை எனது நபியிடமிருந்து பெற்று வந்தேனோ உங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் வெற்றி அடைந்தோம். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வெற்றி. சூரா அல் புரூஜிலே நீங்கள் ஒரு சம்பவம் படித்திருப்பீர்கள். ஒரு கடந்த கால நிகழ்வை விளக்குவதற்காகவே அல்லாஹ் இறக்கிய முழு அத்தியாயம் அந்த சூரா அல் புரூஜ். அதிகமான மக்களுக்கு இந்த சூராவின் வரலாறு தெரியாமல் இருக்கலாம். வஸ்ஸமாஇ தாதில் புரூஜ்,
واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود الله تعالى சத்தியம் செய்கிறார் ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தின் அந்த அழுத்தத்தை முக்கியத்துவத்தை அதனுடைய மகத்துவத்தை அந்த நிகழ்வு அல்லது அந்த காரியத்தினுடைய மிகப்பெரும் ஒரு தத்துவத்தை எடுத்து இயம்பும் பொழுது பல சத்தியங்களை செய்வது உண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் இந்த சூராவின் தொடக்கத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் எங்கிருந்து பிரபஞ்சத்தின் அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் வானத்திலே நட்சத்திரங்களுக்காக கோள்களுக்காக அல்லாஹ் கட்டிய மிகப்பெரும் கோபுரங்கள் அவற்றின் மீதெல்லாம் சத்தியம் செய்து பிறகு அரஃபா நாளின் மீது மினா நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து ஜுமா நாளின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களை கொல்வதற்காக அகுகளை தோண்டினார்கள் அல்லவா அவர்கள் கொல்லப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் சகோதரர்களே நம் சார்பாக நமக்கு பழி வாங்குவதற்கு நம்முடைய ரப்பு இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் இறந்து விடலாம் நாம் பலவீனர்கள் நம்முடைய ரப்புக்கு இறப்பு இல்லையே நம்முடைய ரப்பு இறக்காதவன் ஆயிற்றே ஹையுன் லாயமூத் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு மரணம் இல்லை அவன் யார் காலிபுன் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி அவனுடைய காரியத்திலே அவன் மிகைத்தவன் உலகமே பயந்து கொண்டிருந்த ஆது சமுதாயத்தை சமூது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு என்ன பயம் அவர்களை பயப்பட வேண்டியது இருக்கிறது அவர்களை அல்லாஹு தஆலா தரைமட்டமாக அழித்து விட்டான் சின்னா பின்னமாக்கி விட்டான் சமப்படுத்தி விட்டான் அல்லாஹ்வுக்கு அவர்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரப்புல் ஆலமீன் ஏன் பயப்பட வேண்டும் யாரை பயப்பட வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு தஆலா பலவீனர்கள் சார்பாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக அதுவும் மூமின்களுக்காக அல்லாஹு தஆலா அவன் பழிவாங்குவான் அஸீஸுன் துன்திகாம் அவனுடைய அழகிய திருநாமங்களிலே ஒன்று பழி வாங்கக்கூடியவன் பழி தீர்க்கக்கூடியவன் யாருக்காக அவன் பழி வாங்குவான் நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்காக அநீதி இழைக்கப்பட்ட மூமின்களுக்காக இந்த மூமின்கள் கொல்லப்பட்டு விடலாம் அவர்களின் சந்ததிகளும் கொல்லப்படலாம் ஆனால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அநியாயமாக கொல்லப்பட்ட இவர்களுக்காக இம்மையிலும் பழி வாங்குவான் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா கடினமான நரகத்திலே சுடர்விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பிலே பொசுக்கக்கூடிய அந்த நெருப்பிலே அவர்களை பொசுக்கி பழி வாங்குவான் சகோதரர்களே அந்த மக்கள் எல்லாம் ஈமானை ஏற்றார்கள் தௌஹீதை ஏற்றார்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரு மைதானத்திலே கொண்டு வந்து அல்லாஹுவை நிராகரித்து இந்த மன்னரை நம்பிக்கை கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு இதோ தோண்டப்பட்டிருக்கிறதே இந்த அகல் அதிலே நெருப்பை நீங்கள் பார்க்கிறீர்களே அதில்தான் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் சகோதரர்களே ஒருவர் கூட முர்த்ததாகவில்லை கண்ணுக்கு நேரால் பார்க்கின்ற அந்த நெருப்பை பார்த்து அவர்களில் யாரும் பயப்படவில்லை இன்று சின்ன சின்ன சோதனைகளில் எல்லாம் ஈமானிய அடையாளங்களை இஸ்லாமிய அடையாளங்களை மறைக்க வேண்டும் நாம் ஏன் வெளிப்படுத்த வேண்டும் நாம் காஃபிர்களுடைய நாட்டிலே வாழ்கிறோம் இங்கு நாம் இப்படித்தான் இருக்க வேண்டுமா இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமா கட்டாயம் என்ன இருக்கிறது அதான் பள்ளிவாசலில் 5 வேளை தொழுகிறோமே என்றெல்லாம் ஈமானுடைய பலவீனங்கள் மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிப்பதை போல அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள ஈமானை அரித்திருப்பதை பார்க்கிறோம் காஃபிர்களுக்கு பயந்து நிராகரிப்பாளர்களுக்கு பயந்து இஸ்லாமை ஆல்ட்ரேஷன் செய்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிலே சமரசம் செய்து கொள்ளக்கூடிய மார்க்கத்தின் அடையாளங்களை துறக்கக்கூடிய மார்க்கத்தின் அடையாளங்களை விடக்கூடிய
ஒரு பரிதாப நிலை இன்று சில மக்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் மார்க்கத்தில் பிடிப்பில்லாதவனாக அல்லது மார்க்கத்தின் சில அமல்களிலே சோம்பேறியாக இருக்கிறான் என்றால் அது தனி ஒரு பாவம். ஆனால் காஃபிரை பயந்து, நிராகரிப்பாளனை பயந்து, அவனுடைய ஆட்சியை பயந்து அவன் இஸ்லாமை விடுகிறான், இஸ்லாமிய சட்டங்களை விடுகிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை விடுகிறான், நபியுடைய சுன்னாவை விடுகிறான் என்றால் அது நேரடியாக அவனுடைய ஈமானின் வேரை பாதிக்கக்கூடியது. நேரடியாக அவனுடைய இறை நம்பிக்கையை, மறுமை நம்பிக்கையை பாதிக்கக்கூடியது. உலகம் அவனுடைய உள்ளத்திலே மிகைத்து விட்டது என்று பொருள். அல்லாஹுடைய பயத்தை விட மனிதர்களின் பயம் அவனுடைய உள்ளத்திலே அதிகமாகிறது என்று பொருள். குஃபுருக்கு நெருக்கமாகிறான், ஈமானிலிருந்து தூரமாகிக் கொண்டே போகிறான். சகோதரர்களே, அந்த ஊரில் உள்ள எல்லோரும் அந்த நெருப்பிலே தூக்கி போடப்படுகிறார்கள், ஒருவர் பின் ஒருவராக. கடைசியிலே ஒரு பெண் கை குழந்தையோடு வருகிறார், கை குழந்தையோடு வருகிறார், தயங்குகிறார். நாம் களிமா சொன்னோம், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம், பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுபறியாத இந்த குழந்தை, இதோடு நான் நெருப்பில் விழ வேண்டியது இருக்கிறதே, இந்த குழந்தை நெருப்பிலே தள்ளப்படப் போகிறதே என்று பயந்து அந்த குழந்தையை அணைத்தவளாக நெருப்பிலே விழுவதற்கு தயங்கும் போது, சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை பேச வைக்கிறார். அந்த குழந்தை தனது தாயிடத்திலே சொல்கிறது, யா உம்மா, எனது தாயே, இஸ்மிரி, நீ பொறுத்துக்கொள், நீ சகித்துக்கொள், நீ உறுதியாக இரு, ஃபஇன்னக அலல் ஹக்கி, நீ சத்திய மார்க்கத்திலே இருக்கிறாய். இதை சொன்னவுடன் அடுத்த நொடியிலே அந்த தாய் அந்த குழந்தையோடு அப்படியே அந்த நெருப்பிலே தாவி விடுகிறாள். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த சம்பவத்தை சூரா அல் புரூஜிலே. அங்கே ஒரு வாலிபர், யார் மூலமாக இவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றார்களோ கடைசியாக அவரும் அங்கே கொல்லப்படுகிறார். சகோதரர்களே, அல்லாஹு தாலா பழி வாங்கக்கூடியவன், அல்லாஹு தாலா பழி தீர்க்கக்கூடியவன். அவன் சூழ்நிலைகளை மாற்றுவான், காலங்களை திருப்புவான், சாதகமானவர்களை பாதகமானவர்களாக, பாதகமானவர்களை சாதகமானவர்களாக அல்லாஹு மாற்றுவான். நம்முடைய கடமை என்ன? நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூய திருக்கலிமாவை கொண்டு அனுப்பப்பட்டு இந்த கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே சிரமப்பட்டார்கள். இறுதியாக அவர்களுடைய உயிருக்கு, அவர்களின் தோழர்களின் உயிருக்கு முழுமையான கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அந்த மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களாக, அதாவது நாடோடிகளாக, ஊரை விட்டு வேறொரு ஊரிலே தஞ்சம் புகக்கூடிய, குடியேறக்கூடிய அகதிகளாக, முஹாஜிர் என்றால் அகதி என்று கூறும், அகதிகளாக பயந்தவர்களாக இரவு நேரத்திலே மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய வரலாறுகளை நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான், நபிமார்களின் தோழர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய சோதனை இது. பயத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ் தமராத். பயமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை. எப்படி அந்த பயத்தில் நாம் எப்படி இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்கிறோம், அந்த பயத்தில் அல்லாஹுவின் பக்கம் திரும்புகிறோமா, அல்லாஹுவை சார்ந்திருக்கிறோமா, அந்த பயத்துடைய நேரத்திலே அல்லாஹுவின் பக்கம் ஓடோடி வருகிறோமா, அல்லது உலக வஸ்துக்களின் பக்கம், அல்லது நமது திறமையின் பக்கம், நமது அறிவின் பக்கம் திரும்பி வருகிறோமா, அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே ஓடிவிடுகிறோமா? அல்லாஹ் பாதுகாப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளின் பயம் வந்தாலும் சரி, காற்று வீசி பயம் ஏற்பட்டாலும் சரி, மின்னல் வெட்டி
கடுமையான இடி இடித்து மழை பெய்கின்ற போது பயம் ஏற்பட்டாலும் சரி, எந்த பயத்திலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிய ஒரே திசை அல்லாஹுவின் பக்கம்தான். எந்த சூழ்நிலை எத்தகைய பயத்திலும் சரி, அவர்கள் கை தூக்கியது அல்லாஹுவின் முன்னிலையில் தான், அவர்கள் ஒதுங்கியது தொழுகையின் பக்கம் தான். இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலஸ் ஸலா, அவர்களுக்கு கடுமையான ஏதாவது ஒரு காரியம் திடுக்கிட்டு அவர்களுக்கு குறுக்கிட்டு விட்டால் உடனே தொழுகையின் பக்கம் அவர்கள் நிம்மதி ஓடி வந்து நிம்மதியை தேடுவார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபர் என்றால் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது. சில மக்களுக்கு சபருடைய அர்த்தமே தெரியவில்லை. அல்லாஹுவின் மார்க்கத்தில் பிடிப்பாக உறுதியாக இருப்பது, தீனையும் மஸ்ஸிகூன பில் கிதாப், அல்லாஹுவின் வேதத்தை உறுதியாக பலமாக துணிவோடு பற்றி பிடிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிப்பதை அல்லாஹுவை பற்றி பிடிப்பது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகினார்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்பினார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், இன்று முஸ்லிம்களாகிய நாம் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, மார்க்கத்திற்கா மார்க்கத்தில் அதற்கு என்ன தீர்வு, ரசூலுல்லாஹ்வுடைய சீராவில் அதற்கு என்ன தீர்வு, அதை பார்ப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ராவை எடுத்து பாருங்கள், எத்தகைய அழகிய படிப்பினை நிறைந்த வாழ்க்கை வரலாறு. சிலர் இந்த முஹர்ரம் மாசத்தை எதற்கெதற்கோ கொண்டாடுவதற்காக வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது, இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று. முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை கொண்டு எத்தகைய மாற்றங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நிகழ்த்தி காட்டினார்கள். பயந்து ஓடக்கூடியவர்கள் எல்லாம் நாட்டிலே அப்படியே அகதிகளாக வாழ்ந்து விட மாட்டார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்திருந்த அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் அல்லாஹு தஆலா எப்படி இந்த பூமியினுடைய ஆட்சியாளர்களாக, தலைவர்களாக, அரசர்களாக ஆக்கிறான் அல்லவா, அது போன்று அல்லாஹு தஆலா பலவீனப்பட்டவர்களை ஆக்குவான். அது அவனுக்கு தூரமானதல்ல. எப்போது அவர்கள் அல்லாஹுடைய தீனை பற்றி பிடித்திருப்பார்களே. ஆனால் சகோதரர்களே, ஆட்சி இருந்தால்தான் இஸ்லாம், ஆட்சி இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்று சில முட்டாள்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதிகாரம் இருந்தால்தான் மார்க்கம் தாவா இஸ்லாம் இல்லை என்றால் நாம் எப்படி, நமக்கு முதலிலே ஆட்சி தான் வேண்டும் என்று சில அறிவியினர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்படி என்றால் எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அரசர்களாக அனுப்பி வைத்திருப்பான், அல்லது அரசர்களை அல்லாஹு நபிமார்களாக அல்லாஹ் ஆக்கி இருப்பான். அல்லாஹுடைய தீனை லா இலாஹா இல்லல்லாஹுவை எடுத்து சொல்வதற்கு ஒரு அடிமை போதுமானவர். அல்லாஹுடைய தீனை லா இலாஹா இல்லல்லாஹுவை எடுத்து சொல்வதற்கு ஒரு ஏழை போதுமானவர். இஸ்லாம் முதலில், ஈமான் முதலில், மற்ற அனைத்தும் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து எடுப்பான். குல் இல்லாஹும்மா மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நம்மிடமிருந்து ஆட்சியை அல்லாஹ் பிடுங்கலாம், நம்மை ஆட்சியிலே அமர வைக்கலாம். ஆட்சிக்காக இஸ்லாம் அல்ல, இஸ்லாமுக்காக ஆட்சி. ஆட்சியை கொண்டு இஸ்லாம் அல்ல, ஆட்சியில் இஸ்லாம் இருந்தால் அந்த ஆட்சி சரியான ஆட்சி. இஸ்லாம் என்பது ஆட்சி இருந்தாலும் இருக்கும், இல்லை என்றாலும் இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹுடைய தீன் தான் நமக்கு முதலாவதாக. லா இலாஹா இல்லல்லாஹுவை நானும் ஏற்க வேண்டும், புரிய வேண்டும். இதனுடைய அழைப்பை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்காக வரக்கூடிய சிரமங்களை, துன்பங்களை, இன்னல்களை, சோதனைகளை, எத்தகைய இடையூறுகளையும் நான் சகித்துக் கொள்வேன், தாங்கிக் கொள்வேன். என்னுடைய வெற்றி சொர்க்கத்தை கொண்டு, என்னுடைய வெற்றி என்னை அல்லாஹ் பொருந்து கொள்வதை கொண்டு. ரழீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியா, நான் அல்லாஹுவை பொருந்து கொண்டால், தீனை இஸ்லாமை தீனாக பொருந்து கொண்டால், நபி முஹம்மதை நான் நபியாக பொருந்து கொண்டால் எனக்கு வெற்றி.
சகோதரர்களே, இத்தகைய ஒரு ஆழமான பாடத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரா கொடுக்கிறது. மக்காவிலே பிறந்து ஒரு நபியின் வாரிசாக வளர்ந்து குரைஷிகளுடைய சமுதாயத்தில் பிறந்து அந்த மக்காவாசிகள் எல்லாம் கண்ணியமான நம்பிக்கைக்குரிய உயர்ந்த ஒரு மனிதர் என்று போற்றப்பட்டுக் கொண்டிருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதியாக நாடோடியாக உயிருக்கு பயந்து அந்த மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட போது நான் தோற்றுவிட்டேன் என்று எண்ணினார்களா? யோசித்து பாருங்கள். நமக்கு இனி என்ன நாதி இருக்கிறது இந்த உலகத்திலே, நமக்கு யார் ஆதரவளிப்பதற்கு என்று அவர்கள் நினைத்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் யாருடைய உள்ளத்திலாவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்குமா? சகோதரர்களே, நாம் ஒரு ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டால் யார் பக்கம் செல்கிறோம்? அகிலத்தின் இறைவன் அல்லாஹுவின் பக்கம் செல்கிறோம். நாம் இந்த மக்களுடைய ஆதரவில் இருந்து ஒதுக்கப்பட்டால், விரட்டப்பட்டால் யாருடைய ஆதரவை நோக்கி செல்கிறோம்? அல்லாஹுவின் ஆதரவை நோக்கி செல்கிறோம். நம்மை எல்லோரும் கைவிட்டு விட்டால் யாருடைய அரவணை பின்பக்கம் நாம் செல்கிறோம்? அல்லாஹுடைய அரவணை பின்பக்கம் நாம் செல்கிறோம். ஏன், இந்த உலகத்திலிருந்தே நாம் கொல்லப்பட்டு விட்டாலும் சரி, யார் பக்கம் செல்கிறோம்? அல்லாஹுவின் பக்கம் செல்கிறோம். நீங்கள் செத்தால் என்ன, கொல்லப்பட்டால் என்ன, அல்லாஹுவின் பக்கம் தானே கொண்டு வரப்படுவீர்கள். சகோதரர்களே, நீங்கள் மரணத்தை பார்த்து விரண்டோடினாலும், கொல்லப்படுவதை பார்த்து விரண்டோடினாலும், எவ்வளவு காலம் விரண்டோட முடியும்? இந்த உலகத்திலே அற்ப காலம் தான் வாழ முடியும். ஆகவே சகோதரர்களே, இந்த உலகத்தின் நெருக்கடிகளுக்கு பயந்து, இறை நிராகரிப்பாளர்களின் சோதனைகளுக்கு பயந்து, நம்முடைய ஈமானிலே தடுமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வறுமை பிரச்சனை அல்ல, நோய் பிரச்சனை அல்ல, வீடு இல்லாமல் இருப்பது, ஆதரவு இல்லாமல் இருப்பது, ஆட்சியிலே பங்கு இல்லாமல் இருப்பது பிரச்சனை அல்ல. பிரச்சனை எது? ஈமானிலே பலவீனம் ஏற்படுவது, நமது இஸ்லாமிய பற்றிலே தடுமாற்றம் ஏற்படுவது, அதுதான் பிரச்சனை. சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவின் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஆதரவை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாகுவது, அல்லாஹுவின் மீது தவக்கலுடைய வாசல்களை திறந்து வைக்கிறது. அதை கொண்டு அழகிய படிப்பினை பெற்று நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தானுக்கும் ஊசலாட்டங்களுக்கும் நாம் அடிவிட்டு விடக் கூடாது. ஷைத்தானுடைய அந்த பயமுறுத்தல், ஷைத்தான் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். நஃப்ஸுடைய ஊசலாட்டங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அவற்றுக்கு நாம் செவிசாய்த்து விட்டால், நாம் சருகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமான் பறிக்கப்பட்டுவிடும். ஈமான் பறிக்கப்படுவதை விட ஒரு பரிதாபமான நிலை இந்த உலகத்திலே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த இறை நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்வோமாக. அதனுடைய வசனங்களை படித்து நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோமாக. நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த தூய வரலாறுகளை எடுத்து கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவின் வாழ்க்கை, ஹிஜ்ரத்துடைய வாழ்க்கை, மதீனாவின் வாழ்க்கை, இந்த சீராவை அவர்களுக்கு படித்து காட்டி, அந்த சீராவிலிருந்து நாம் பெற வேண்டிய அந்த படிப்பினைகளை படித்து காட்டி, உறுதியான நம்பிக்கையுடைய மூமின்களாக, முஸ்லிம்களாக நம்முடைய தலைமுறையை உருவாக்குவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உறுதியான ஈமானை தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.